ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற தலைப்பு சித்தாந்தங்கள் சித்தாந்தங்களை மூணு வகையாக சொல்கிறாங்க அது அத்வைதம் வசிஷ்டாத்வைதம் துவைதம் இந்த வீடியோவில் நம்ம அத்வைதம் பற்றி பார்க்கலாம் அத்வைதத்தை தோற்றுவித்தவர் சங்கரர் சங்கரர் எப்போ பிறந்தார்னா கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு எங்கன்னு பார்த்தோன்னா கேரளா காலடி இப்போ வட திருவாங்கூர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காலடி இன்னும் திருப்பதியில் தான் அவதரித்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்வதித்தனுடைய வேறு பெயர் என்னென்னா வேதாந்த வேதம் கேவலத்து வே விதம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்வதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா வேதாந்த வேதம் கேவாலத்து விதம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது வேறு பெயர்கள்லாம் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதனை பின்பற்றுவோர் என்னன்னு சொல்றாங்கன்னா வேதாந்திகள் இதனை பின்பற்றுவருடைய பேர் என்ன வேதாந்திகள் அத்வைதத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அ ப்ளஸ் இத்வைதம் ஆ என்றால் இல்லை என்று பொருள் வைதம் என்றால் இரண்டற்ற ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அகம் பெருமாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்பது பொருள் ஓகே சங்கரர் இல்லைங்களா அவங்க பாஷ்யம் எழுதியிருக்காங்க பாஷ்யம்னா ஒன்றும் இல்லைங்க உரை தான் எழுதியிருக்காங்க அது எந்தெந்த நூலுக்குன்னு பார்த்தோன்னா வியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரம் பகவத்கீதை தசோபத் நிஷத்து அப்படின்ற மூணு நூலுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார் யார் சங்கரர் சரிங்களா சங்கரர் இந்த மூன்று நூலுக்கும் உரை எழுதினார் இல்லையா இது என்னென்னு அழைக்கிறாங்கன்னா பிரஸ்தான திரயம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது பிரசான த்ரயம் அப்படின்னா பிரம்மசூத்திரம் பகவத்கீதை தசோப நிஷத்து இந்த மூன்று நூலுக்கும் எழுதிய பாஷியத்தை தான் குறிக்கும் சங்கரர் சைவ வைணவ பேத மாற்றவராக விளங்குறாரு இவர் மேலும் எந்த நூலுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார்னா சங்கரர் பாஷ்யம் எழுதிய மற்றொரு நூல்னு பார்த்தோன்னா விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்ற நூலுக்கும் பாஷியம் எழுதியிருக்காரு சங்கரர் முக்தி அடைந்த வயது என்னன்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு முக்தி அடைந்த வயது கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கரர் முக்தி அடைந்த வயது எவ்வளோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடல் இவற்றின் மூலமாக நிலைப்பற்ற பேரின்பத்தை அடைந்து பிரம்மமயம் ஆவதே முக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கிய உபநிஷங்களின் முடிவு பிரம்மம் ஒன்றே உள்பொருள் உலகம் பிரம்மத்தின் தோற்றமே அப்படின்ற கொள்கையை கொண்டவர் சங்கரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அத்வைதம் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வசிஷ்டாத்வைதம் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ